இன்றைக்கி நம்ம ஏர் லேயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு மரத்தில் இந்த பாருங்கள் ரெண்டு இடத்துல ஏர் லேயரிங் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது பண்ணுறதுனால என்ன நன்மைன்னு சொல்லி கேட்டோம்னா, இதில் வந்து வேர் வளரும் பாருங்கள். நம்ம வந்து பதியம் போடுற மாதிரி இது ஏர் லேயரிங் மெத்தட். பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு பதியம் தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டு மூணு மாதத்தில் வந்து நெக்த நான் போட்டிருக்கேன். ரெண்டு மூணு மாதத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இது ஒரு மரமாயிரும், இது ஒரு மரமாயிரும். இது வந்து மரம் வந்து ஒரு வருஷமாக நான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ மூணு மாதத்தில் வந்து ஒரு வருஷம் மரத்தை வந்து நம்ம பதியம் போட்டு தனி மரமாக எடுத்துடலாம் பார்த்தீங்களா. இது வந்து குட்டி மரமாக போன்சாய் மரத்துக்காண்டி நான் வளர்த்து வந்துக்கிட்டுருக்கேன். அதுக்காக ஏர் லேயரிங் மெத்தட் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஏர் லேயரிங் எப்படி செய்யலாம்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் வந்து நம்ம அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இவ்வளோ இருக்குது பாருங்கள், இந்த உயரம் போதும். இந்த கிளையெல்லாம் இருக்குது, கிளை வந்து அப்புறமா தனி மரமாகும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த தோலை வந்து சீவி எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா தோலோடையும் வைக்கலாம், இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகும். இப்படிங்கும்போது இந்த தோலுக்குள்ளே இருக்க பார்ட் இதில் தான் வந்து வேர் வந்து விட்டு நமக்கு புதிய வந்து மரம் வளரும் பார்த்திங்களா. இந்த இடத்த கீழே வந்து நூலால் கட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து மண் கொக்கோ பிட்டு தண்ணி கலந்து இந்த இடத்துல வைக்க போகிறேன் பாருங்கள். வேர் பிடிக்கிறதுக்கு மண்ணில் வந்து ஒரு செடி விழுந்தாலே அது வந்து வேர் பிடிக்கும். அதனால் நம்ம மண்ணை வந்து நல்லா ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். எடுத்துகிட்டு ஒரு கவர் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நம்ம எப்போ இந்த கடையிலெலாம் நமக்கு பொருள்லாம் வாங்கும்போது கொடுப்பாங்களோ அந்த கவரில் வந்து அடிப்பாகத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். வந்து இப்போ மேலே வந்து நமக்கு லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த இடம் வந்து காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பத்தாமல் இருந்துச்சுன்னா நம்ம மேலேருந்து வந்து தண்ணி கொஞ்சம் உள்ள விட்டாலும் அது உள்ளே வந்து இறங்கி இந்த வேருக்கு கரெக்டாக நமக்கு இருக்கும். கீழே வந்து டைட்டாக கட்டியிருந்தோம் நம்ம. அப்போ இங்கிட்டும் ஒழுதுச்சுன்னா மண்ணெல்லாம் வந்து கீழே ஒழிஞ்சிடும் பார்த்தீங்களா. அப்போ வேர் வந்து பிடிக்க லேட் ஆகும். அதனால் நம்ம மண் இங்கே நல்லா டைட் பண்ணிட்டோம்னா இந்த மண்ணில் இருக்க ஈரப்பதமும் நமக்கு 10 நாளைக்கு மேலே வரும். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வந்து மழை தண்ணியே தானாக விழுந்துக்கும். அப்படி இல்லைனா நம்ம தண்ணி இப்படி விட்டோம்னா நமக்கு உள்ளே இறங்கும்போது வேருக்கு வந்து தண்ணி கிடைக்கும் பாருங்கள். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த இடத்துல வேர் தெரியும், நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதெல்லாம் இதே மாதிரி இந்த மெத்தட் தான் ஏர் லேயரிங் மெத்தட். இதை இடத்த கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு புதிய தாவரம் கிடச்சிரும் பாருங்கள். இந்த நீங்களும் இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.